கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையினை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகம் அண்ணா, உங்கள் முகம் செத்து போவது இல்லை. வேதம் சொல்கிறது ஏசாயா தீர்க்க தரிசனம் மூலமாக, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 29:22 வசனம் சொல்கிறது, யாக்கோபே இஸ்ரவேலே, உன் முகம் இனி செத்து போவது இல்லை. நம்முடைய முகம்தான் நம்ம லைஃப்பில் நம்ம எப்படி இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோமா துக்கமாக இருக்கிறோமா என்கிறத வெளிக்காட்டுகிறது நம்மளுடைய முகம்தான். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உள்ளே இருக்கிற பிரச்சனை முகத்தில் தெரியும், உள்ளே இருக்கிற சந்தோஷம் முகத்தில் தெரியும். ஒரு தகப்பனார் தன்னுடைய மகளுடைய திருமணத்தெலாம் முடித்து மகள் தன் வீட்டுக்கு வரும்பொழுது கேட்குறா, நல்லா இருக்கியாம்மா? மகள் சொல்கிற, நல்லா இருக்கிறோம்ப்பா, நல்லா இருக்கிறோம்ப்பா. அப்பாவுக்கு தெரியும், அப்பாவுக்கு தெரிஞ்சு மகள் நல்லா இல்லை. திருமணம் செய்து கொடுத்த இடத்துல மக கவலையோடு வேதனையோடு இருக்கிறான். அவளுடைய முகத்தில் தெரிகிறது. பிரியமான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாக சொல்கிறான், உங்கள் முகம் செத்து போவது இல்லை. பிசாசு சில நேரத்தில் நம்ம முகத்தை செத்து போக பண்ணும்படியாக பல கிரியைகளை செய்கிறான். மனிதர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை அவமானப்படுத்தணும், உங்கள் முகம் நீங்கள் தலை குனிந்து நிற்கணும். மனிதர்கள் அப்படி தான் செய்வாங்க. அவனை என்ன கஷ்டப்படுத்த போகிறோம் பார், என்ன கஷ்டப்படுத்துவாங்க? மனசை வேதனைப்படுத்துவாங்க, மனசை கஷ்டப்படுத்துவாங்க. அந்த மனசை கஷ்டப்படும் பொழுது நம்மளுடைய நம்மளையும் அறியாமல் நம்முடைய முகம் சோகமாக, நம்மளுடைய முகம் துக்க முகமாக, நம்மளுடைய முகம் கவலையில் தெரிகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், இனி உங்கள் முகம் செத்து போவது இல்லை. நீங்களும் இனி என்ன செய்யக்கூடாது? உங்கள் முகத்தில் கவலையை ஒரு நாள் கூட வெளிப்படுத்தக்கூடாது. எத்தனை பிரச்சனை இருக்கட்டும், உங்கள் முகத்தில் சந்தோஷம், உங்கள் முகத்தில் ஒரு சிரிப்பு, உங்கள் முகத்தில் சமாதானம். நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளை, சரியா? நம்மளுடைய முகத்தை பார்த்து இந்த உலகம் பரிதாபப்பட்டு உங்களுக்கு உதவி செய்கிறத ஆவியானவர் விரும்பலை. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை. நான் இப்போ எடுத்துக்கோங்களேன், நான் தேவனுடைய மனிதன், என் முகத்தை நான் சோகமாக ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சோகமாக இருந்து எனக்கு காணிக்க கொடுங்க அப்படி இப்படின்னு நான் பேசினேன்னா அது ஆண்டவர் விரும்பலை. நான் சர்வ வல்லமில்ல தேவாதி தேவனுடைய பிள்ளை, கத்தச்சோற உன் முகம் செத்து போவதே இல்லை. நம்மளுடைய அன்னுதாபத்தை, நம்ம முகத்தில் சோகத்தை ஏற்படுத்தி நம்ம அன்னுதாபத்தை மற்றவங்கிட்டருந்து பெறுறதை ஆண்டவர் விரும்பலை. இன்னிலேருந்து நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கலாம், உங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் சோக முகமாக துக்க முகமாக இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு வழி இருக்குது, வழி இருக்குது. வேதாமத்தில் ஒரு சகோதரருடைய இருதயம் துக்கத்தோடு இருந்ததுக்கும் அவருடைய முகம் துக்கத்தோடு இருந்ததுக்கும் அவருடைய முகத்தில் இனி துக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சம்பவம் இருக்குது. எல்கானா தன்னுடைய மனைவியாகி அண்ணாலை பார்த்து சொல்கிறான், ஏன் நீ அழுகிறாய், ஏன் சாப்பிடாமல் இருக்கிறான், ஏன் துக்க முகமாக இருக்கிறான். 1 Samuel 9:9. ஆனால் இப்போ அவளுக்கு தெரியலை, குழந்தை இல்லைங்கிற கவலை, அவமானங்கிற பிரச்சனை. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கண்ணீர் சிந்தி கதறி தன் இருதயத்தை ஊற்றுகிறான். அடுத்தது என்ன நடக்குது? 1 Samuel 1:15 தன் இருதயத்தை ஆண்டவரிடத்தில் கவலையெல்லாம் அனுப்பிச்சிடான், ஊற்றுகிறான். அதே 1 Samuel 18:18 பின்பகுதி, அப்புறம் அவள் துக்க முகமாக இருக்கலை. இப்போ உங்கள் முகத்தில் எப்போல்லாம் சோகம் வருதோ, உங்கள் முகத்தில் எப்போல்லாம் கவலை வருதோ, அந்த இடத்த விட்டு எந்திரிச்சுங்க, அந்த இடத்த விட்டு நவுன்றுங்க, நேரம் நடந்துருங்க, இல்லாட்டா கொஞ்சம் தூரம் தள்ளி போயிருங்க, ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க, உங்கள் முகம் ஃப்ரெஷ்ஷாக மாறிடும், உங்கள் முகத்தில் இருக்கிற துக்கம் மாறிடும். 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. இன்றைக்கி கத்தவங்க முகத்தை செத்து போகலை, விடமாட்டார். நான் சொல்லட்டுமா, யாரெல்லாம் செத்து போகணும்னு நினச்சாங்களோ அவங்க முன்னாடி உங்கள் முகத்தை கத்தை பிரகாசிக்க பண்ண போகிறான், உங்கள் முகத்தை கத்தை ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறான். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்,
நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் சந்தோஷம் முகத்தில் தெரியணும். கத்த செய்வா என் கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா, உங்கள் முகத்தை கத்த சந்தோஷப்படுத்த போகிறார். அன்பின் தகுப்பனு, இந்த உலகம் புரியவில்லை ஆண்டவரே, இந்த உலகம் கஷ்டப்படுத்துகிறது, இந்த உலகம் காயப்படுத்துகிறது, இந்த உலகம் வேதனைப்படுத்துகிறது, அதுதான் உலகம். ஆனால் நீ சொன்னே உன்முகம் செத்து போவதே இல்லை, உன்முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை, உன்முகம் பிரகாசிக்கும், உன்முகத்தை நான் மேன்மைப்படுத்துவேன். தகப்பனே, உன்னுடைய பிள்ளைகளுடைய முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ண, பிள்ளைகளுடைய முகத்தில் சந்தோஷம் உண்டாகட்டும். அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இன்றிலிருந்து என் முகத்தில் சோகம் இருக்காது, என் முகம் செத்து போயிருக்காது, என் முகத்தில் கவலை இருக்காது என்று பொருத்தனை பண்ணுறவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகட்டும். இயேசுவி நாமத்தில் செபிக்கிறோம் சிவனில் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் முகம் பிரகாசிக்கும், செத்து போவதில்லை. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.